ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து திருச்சி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய வாரம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா, ராம் எங்கே போகிறோம்? இல்லை இல்லை இல்லை, இது வந்து சைடு தான். மெயின் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு நூடுல்ஸ் கடையும், இது 40 வருஷமாக வந்து ஒரு நூடுல்ஸ் கடை இருக்கான். ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து ஜிகர் தண்டா பார்த்தோம். கண்டிப்பாக ஜிகர் தண்டா டேஸ்ட் பண்ணாமல் நம்ம இங்கேருந்து போக வேணாம். ஸோ மதுரை ஜிகர் தண்டா அட் திருச்சி. இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே புரிவார் ரோடு, அதாவது திருச்சியில் மேலே புரிவார் ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். சென்னை சில்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ரோடு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிகர் தண்டா டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வரிசையாக போய் இந்த நூடுல்ஸ் கடையில் போய் முடிக்கலாம். வாங்க. ஸோ மக்களே, வந்து நம்ம ஹனிஃபாவோட ஜிகர் தண்டா வந்தாச்சு. ஜிகர் தண்டா வந்து மதுரையில் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மதுரையோட ஃபேமஸான ஹனிஃபா ஜிகர் தண்டா தான் வந்து இங்கேயும் அதே பிராண்ட் தான் கடை போட்டிருக்காங்க. ஸோ அதே டேஸ்ட் தான் இங்கேயும் இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது உண்மையாக மக்களே சூப்பராக இருக்கு. ஸோ சாப்பிடாம சாப்பிட்டனாலேன்னு தெரியல, டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ சர்பத்து, பால், அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐஸ்கிரீம் வந்து இந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்க வந்து மினி தான், ஸ்பெஷல் ஜிகர் தண்டா ஆர்டர் பண்ணல. இதே சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் ஜிகர் தண்டா ஆர்டர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் ஆர்த்தோ நூடுல்ஸ் சொன்னால, ஸோ அதான் மெயின் கண்டென்ட்டு. ஸோ அங்கே போய் சாப்பிட வெயிட்டிங். ஸோ அதனால தான் வந்து இதை ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணுறோம். திருச்சி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போன வீடியோஸ்லாம் சொன்னது போல தான் உண்மையிலே நல்லா இருக்குது. சீரியஸாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக ஃபீலாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து வெளியே வந்து வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள். திருச்சியில் உள்ள யாராக இருந்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மதுரையோட ஸ்பெஷல் ஜிகர் தண்டா குடிச்சாச்சு நம்ம திருச்சியில். ஸோ 35 ரூபா ஸ்பெஷல் வந்து 80 ரூபாயா. ஆனால் நம்ம வந்து நார்மல் தான் குடிச்சிருக்கோம், ஏன்னா சூப்பராக இருக்குது மக்களே. 35 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஆட்டோ நூடுல்ஸ் வந்து இந்த வரிசையில் தான் இருக்குது. அது போகிற வழியில் தான் வந்து சென்னை சில்க்ஸு, போர்த்துகீஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் நடந்து போகிறோம். அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த பாய் கடையோட ஆட்டோ அந்த நூடுல்ஸ் இருக்குது. பார்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலி வரும்போது வந்து போர்த்துகீஸும் லைட்டிங்காக கலர்ஃபுல்லாக சூப்பராக தான் இருந்தது. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பாருங்கள். மக்களை, நம்ம ஆவலா தேடி வந்து ஆட்டோ நூடுல்ஸ் கடையை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சின்ன கடை, குட்டி கடை தான். நம்ம தெப்பக்குளம் இருக்குல்ல, தெப்பக்குளத்துக்கே நேரம் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. பாருங்கள் வெளியே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. நமக்கு போனால் கிடைக்குமானே தெரியல, நல்ல க்ரௌடாக இருக்குது. ஸோ மக்களை, நம்ம ஆவலா எதிர்பார்த்து வந்த ஆட்டோ எம்எஸ் எக் நூடுல்ஸ் இந்த கடை தான். ஸோ வந்து கரெக்டாக வந்து தெப்பக்குளத்துக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கடை. ஆனால் வந்து மாண்டேஜஸ் உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்க அலோ இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்கள்னால க்ளோஸ் அப்பில் போய் கிட்ட போய் எடுக்க முடியலை. ஆக்சுவலி வந்து நாங்கள் பார்சல் வாங்குகிறோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு, எதனால் ஃபேமஸ்ஸு, என்னென்ன வெரைட்டி இருக்குது, எதனால் இங்கே இவ்வளோ க்ரௌடு போடுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட சாப்பிட ஒவ்வொன்றா பேசிக்கலாம். இப்போ ஆக்சுவலி ஒரு 2 பார்சல் சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஆக்சுவலி பார்சல் வாங்கியாச்சு, அங்கே இருந்தே ரிவ்யூ பண்ண முடியலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காரில் போயிருந்து சாப்பிடலாம். ஹெவியான பசியாக இருக்குது நல்லா சுற்றிட்டு. ஸோ சாமுக்கும் நல்லா பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கட்டிடலாம். ஸோ மக்களே, வந்து கொள்ளிடம் ஆறு வந்து நைட்டு பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டிங் எல்லாம் போட்டு பக்காவாக வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ எங்கேயாவது வந்து உள்ளே போய் கொஞ்சம் பார்க் பண்ணி நின்னால் நல்லா இருக்கும் போல தோணுது, ஆனால் நிற்க முடியுமான்னு தெரியல.
ஸோ மக்களே வந்து நம்ம நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரெண்டில் தான் வந்து பார்க் பண்ணி இருக்கும். ஸோ காருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து ஆர்த்தோ எம்எஸ் எக் பிரியாணி திருச்சியில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ். திருச்சியில் இருக்க மக்கள் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஸோ வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து காலி ஆயிருச்சு, எக் நூடுல்ஸ் தான் இருந்தது. எக் நூடுல்ஸ் தான் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக. ஸோ எக் நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மசாலா எல்லாம் போட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எங்களால் வந்து க்ளோஸ் அப்பில் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க முடியலை, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதே மாதிரி நல்ல மசாலா எல்லாம் போட்டு உயிரெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கு. ஓ ராம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அங்கேருந்து எக் நூடுல்ஸ், அப்புறம் வந்து ஆத்தோ நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதுதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டி கடை. காரில் இருந்தால் ரிவ்யூ பண்ண வேண்டியதாகிடுச்சு அவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து பார்சலே வாங்கிட்டு வந்துடும். இந்த நூடுல்ஸ் உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. நூடுல்ஸோட சைஸே வந்து பெருசாக இருக்குது பாருங்க. சாதா மேகி மாதிரி இல்லை, பர்மா பர்மா நூடுல்ஸ். அதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மசாலாலாம் வந்து ஏகப்பட்ட இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிப்பிக்கலான ஒரு நூடுல். சீரியஸாக பர்மாலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி தெரியும். அங்கே உள்ள அந்த ஃபுட்டு அப்படியே அவங்க போட்டு கொடுக்குறாங்க. அங்கேயே இருந்தவங்க தான், அந்த ஓனர் வந்து அங்கேயே இருந்து இங்கே வந்தது, இங்கே வந்து இங்கே கடையெல்லாம் போட்டு எடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இதே மாதிரி வேறு எங்கேயும் இந்த மாதிரி கடை போட்டாலும் இங்கே உள்ளவங்க கடை போட்டால் அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த கடையில் மட்டும்தான் அங்கே, அதனால தான் அது வந்து திருச்சியில் ஸ்பெஷல். ஸோ மக்களை வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான வந்து எக் நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு. சிக்கன் நூடுல்ஸ் வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதான் வந்து சின்ன வருத்தம். ஸோ எக் நூடுல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து எம்எஸ் நூடுல்ஸோட ஆத்தோ நூடுல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆத்தோ நூடுல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இது என்னன்னா மேலே பெஜோ தானே போட்டிருக்காங்க. ஆமாம் மச்சி, பெஜோ பிடிச்சி போட்டிருக்காங்க. இது வந்து பெஜோன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே பொடிச்சு போட்டிருக்காங்க. அந்த பப்படம் போல ரவுண்டா இருக்கும், தட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி பொடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ராம் கம் ஆன். எம்மா ஆக்சுவலி இதில் வந்து ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது வந்து நூடுல்ஸ் வந்து வேக வச்சு தனியாக எடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து அதை மாதிரி நம்ம எக் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி கல்லில் போட்டு எடுக்கலை. இதை வந்து நம்ம தான் வந்து இந்த நூடுல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இது கூட வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. அது கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. என்னென்ன ஆட் பண்ணாங்கன்னே தெரியலை. ஸோ கேட்கலான்னு பார்த்தாலும் அவங்க பயங்கர பிஸியாக இருந்தாங்க. கடையை பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பி இதை வந்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம அங்கேயே இருந்து சாப்பிட்றதா இருந்தாச்சுன்னா அவங்களே வந்து மிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க. அந்த ஒரு ஒரு பவுல் வச்சுருக்காங்க, அந்த பவுலில் போட்டு மொத்தமாக அப்படியே அவங்களே கையால் மிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க. ஸோ நம்ம பார்சல் கேட்டு வாங்கினால தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த நூடுல்ஸை வந்து தனியாக சாப்பிடும்போது பெருசாக எனக்கு வந்து நல்லா இருந்தாத மாதிரி இருந்தேன். ஆனால் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மிக்சர்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையில் வேறு லெவல். ஸோ இந்த கடை வந்து திருச்சி தெப்பக்குளம், தெப்பக்குளம் பக்கத்தில் வந்து அதோட ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கடை. சின்ன ஒரு தள்ளு வண்டி தான். அதோட லொக்கேஷன் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, பார்த்து போய் இது பண்ணுங்கள். திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இது வந்து 50 வருஷத்துக்கு மேலே இந்த கடை இருந்துருக்குது. இதோட ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50, எக் நூடுல்ஸ் 50, எல்லாமே 50 ரூபா தான். எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். திருச்சியிலேருந்து யாராவது பார்த்துட்டுருங்க அப்படின்னா தயவுசெய்து திருச்சியில் நாங்கள் எங்கே அடுத்தது போய் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக எடுப்போம். இதோட நம்ம கடையை சாத்திட்டு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் சாம் அண்ட் ராம்.